தம்பி அர்ஜுனா அண்ணா நாடு வேர்க்கும் பணியை நான் பார்க்கிறேன் நாடு எப்படி பெறுவது என்று எனக்கு தெரியும் பொறுமையா தான் அதெல்லாம் அதெல்லாம் உன்ன பொறுமையா உன்னால முடியாது நீ சின்ன பையன் இல்ல உனக்கு தெரியாது நான் சின்ன பையன் நான் சொல்லியே சொல்ல வந்தல்ல நான் சொல்லியே யார் சின்ன பையன் அவர் நீங்க காமலன் ஓ அத நான் உன்ன சொல்ல சொல்லுனா இல்லடா ஏமலா எங்க அண்ணா சொல்லட்டடா உன் வாயால சின்ன பையன் சொல்ல கூடாது சொல்றியா அண்ணா தம்பி அர்ஜுனா நாடுகேற்கு பணியை நான் பார்க்கிறேன் தந்தைக்கு நகரான என் அருமை தமையாரே சொல்லுங்கள் தம்பியே அப்பா செத்துட்டு பிறகு இவர்தான் உனக்கு என்னுடைய தந்தை இறந்த நாள் முதல் கொண்டு அப்பா செத்துட்டு தாய் தந்தையர் அத்துணையும் இவர்தான் என்னென்ன பணியை செய்கிறோமோ தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே கலந்து பேசுறான் அண்ணா என்றைய தினத்திலே என்னை அழைத்த விஷயம் மட்டும் சொல்லுங்க தம்பி அர்ஜுனா நமக்கு நீ அந்த எல்பா தேவி மொழி எப்போ அந்த ஏழை கொடுத்துருது தரப்புறீங்க 10,000 ரூபாய் அது கேட்க நம்ம ஏழுகாலமே நேத்து நீ வண்டி ஏழை எங்க விட்டாங்க இந்தோடி யாரு என் அம்மா மாணவர் எதற்காக அழைத்தார் என்ற விவரத்தை தெளிவோடு அடி வாங்குவான் பெருமை நீ மொத்தம் சொல்லிவிடு நான் சொல்ல வரும்போது அச்சு முடிச்சிட்டு போய் தம்பி அடிக்காதப்பா குழந்தைன்னு காலு மேல அடிக்காது நாடுகேற்கு பணியை நான் பார்க்கிறேன் தம்பி அர்ஜுனா என்ன விஷயம் மன்னித்திருங்க பெரியால தந்தை இறந்த நாள் முதற்கொண்டு உன்னை எதிர்த்து நான் ஒருபோதும் பேசியது கிடையாது மனமுடித்து பல ஆண்டு காலங்கள் தன் தாய் விட்டு இருந்து கொண்டிருக்கும் மனைவி அழைத்து வர வேண்டும் என்று நிறுவம் வந்திருக்கிறது மேகராயணத்தில் ஆமாமா ஆதலால் தர்மராஜா தம்பி என்றால் உலகத்தில் உள்ளவர்கள் எள்ளி நிறையாடுவார்கள் ஒரு மனமாலை சூட்டிய மாதானவள் எங்க இருக்கணும் அதனால் நீ சென்று அழைத்து வா அர்ஜுனா அப்படின்னு சொல்லுகிறாரு அழைத்திருக்கிறார் அதனால் அதனால் அண்ணாவின் வார்த்தை கிணங்க அண்ணா நான் போய் வரோம் தம்பி அர்ஜுனா வாழ்த்தி விடைதாருங்கள் சென்று வா சென்று வருகிறேன் மேகவாகம் மின்னலில் ஆயுசு கொண்டு வர வேண்டும் உடனடியாக சின்ன ஆயுசு கொண்டு வர வேண்டும் ஆகட்டும் அண்ணா ஆயா சென்று வா தம்பி ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் புறப்படுங்கள் நான் கூட போறேன் நான் ஒரு ஆள் கூட போனாதான் தம்பி கொஞ்சம் ஓடியா போவியோ தட்டா போவியோ எனக்கு தெரியாது அவனோடு உடன் சென்றுவா எதுனா அங்க யாரும் அடி வந்தா கூட நீ வாங்கிக்குவேன் நான் மடகுவேன் நீ வாங்கிக்குவாங்க ஏன்னா அப்படியே கட்டி விட்டு வந்துட்டாருங்க சரி புறப்படுங்க நான் சென்று ஓய்வெடுக்கிறேன் அண்ணன் ஓய்வெடுக்க போகிறேன் இது அப்புறம் எப்படி செய்யணுமோ துணுக்குள் வந்த நமக்கு வெடியால வரும் பார்த்து அழைத்து வர வேண்டும் அம்மா நீ பாரு பாக்குறோம் அதுக்கப்புறம் கையில சாட்டு அடிக்காத வைக்க கூடாது நீ அரசு